அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி. நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம பொதுவாக பூஜை அறையில் ஒரு சிலர் வந்துட்டு அன்னபூரணி சிலை, அதாவது பித்தளையில் இருக்கக்கூடிய அன்னபூரணி சிலை வந்து ஒரு சிலர் கண்டிப்பாக வாங்கி பூஜை அறையில் வச்சுருப்போம். இப்போது இந்த அன்னபூரணி சிலையை வந்து நம்ம வந்து சும்மா அப்படியே வைக்க மாட்டோம். இன்னொரு பித்தளை அல்லது சில்வர் தட்டில் வந்து பச்சரிசி மஞ்சள் கலந்து அச்சதைன்னு சொல்லுவோம், இந்த அச்சதையை கலந்து தான் நம்ம அதன் மேலே வந்து நம்ம இந்த அன்னபூரணி சிலையை கண்டிப்பாக வைப்போம். இப்போது இந்த அன்னபூரணி சிலையை நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வரோம். இப்போது அந்த நம்ம வந்து இப்போ அந்த அரிசியை வந்து நம்ம ஒருத்தவங்க டெய்லியும் மாற்றுவாங்க, சிலர் வந்துட்டு வாரத்துக்கு ஒரு தடவை அந்த அரிசியை மாற்றுவாங்க. இப்போது இந்த அரிசியை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக கீழே போடக்கூடாது. அந்த அரிசியை என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது அந்த அரிசியை கொஞ்சம் நம்ம ஒரு அரை கிலோ இல்லை கால் கிலோ அளவுக்கு சேர்த்து வச்சுட்டே வரணும். ஒரு கவரில் நீங்கள் சேர்த்து வச்சுட்டே வரலாம், பூஜை அறையிலே ஒரு சுத்தமான இடத்துல சேர்த்து வச்சுட்டே வந்துட்டு, ஒன்று நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எறும்பு புத்துக்களுக்கு இந்த அரிசியை வந்து போட்டுடணும். அந்த எறும்பு வந்து அரிசியை சாப்பிட சாப்பிட நம்மளுடைய பாவங்கள் வந்து கரைஞ்சிட்டே வரும் அப்படின்னு ஒரு ஐதீகம். அதே மாதிரி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது பசு தொழுவம் இல்லை உங்கள் வீட்டை தேடி பசுமாடு ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம உணவாக கொடுத்துடலாம். அந்த அரிசியை வந்துட்டு கஞ்சி கூடையோ இல்லை நம்ம ஏதாவது பண்ணி அந்த பசுக்களுக்கு வந்து உணவாக கொடுத்துடணும். இந்த மாதிரி அந்த அரிசியை வந்து கண்டிப்பாக கீழே போடக்கூடாது. ஒன்று எறும்பு புத்துக்கோ இல்லை இந்த மாதிரி நம்ம ஏதாவது பசுவுக்கோ கொடுக்கறதுனால நிறைய புண்ணியமும் சேரும், அந்த அரிசியும் வீணாகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.